வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முத்து இப்போ நம்ம எயித்து மேத்தமெட்டிக்ஸ் டேர்ம் ஒன் யூனிட் ஒன் ரேஷன் நம்பர்ஸ் எக்ஸைஸ் நம்பர் ஒன் பாயிண்ட் ஒன் அதில் சம் நம்பர் த்ரீ வாங்க சம்ம பார்க்கலாம் லிஸ்ட் ஃபைவ் ரேஷன் நம்பர்ஸ் பிட்வீன் ஸோ ஃபைவ் ரேஷன் நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துருவாங்க அதுக்கு பிட்வீன்ல ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ அண்டு ஜீரோ மைனஸ் டூவுக்கும் ஜீரோவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விகிதம் ஒரு எண்களில் ஏதாவது ஒரு ஐந்து மட்டும் எடுத்து எழுத போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஈஸியாக இதை எழுதிடலாம் அது மைனஸ் டூ அண்டு ஜீரோ அப்போ மைனஸ் டூ அண்டு ஜீரோ நம்ம நம்பர் லைனில் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் ஸோ மைனஸ் டூ So, லெஃப்ட்டில் வரும் ஜீரோ ரைட்டில் வரும் ஸோ லெஃப்டில் இருக்கிறது ஸ்மாலஸ்ட் one ரைட்டில் இருக்கிறது பிக்கஸ்ட் ஒன் ஓகேங்களா ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா மைனஸ் minus ஒன்று வரும் இப்போ மைனஸ் டூவை விட மைனஸ் ஒன்று பெருசு மைனஸ் 1 விட ஜீரோ பெருசு அப்படி இல்லாட்டி விட மைனஸ் ஒன்று சின்னது மைனஸ் ஒன்னை விட மைனஸ் டூ சின்னது இங்கே நான் ஆர்டராக எழுத போகிறதில்ல உங்களுக்கு சின்னது எது பெருசு எதுன்னு சொல்லிட்டேன் பட் நீங்கள் வந்து இதில் மைனஸ் டூவை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் டுவெண்ட்டி பை டென் ஸோ அப்போ மைனஸ் ஒன்னை எப்படி எழுதுறோன்னா மைனஸ் டென் பை டென் ஜீரோ எப்படி எழுதுறோன்னா ஜீரோ பை டென் அப்படின்னு எழுதுகிறோம் எல்லாத்தையுமே இங்கே வந்து டென்னால் இன்ட்டு பண்ணி டென்னால் டிவைட் பண்ணிக்கிறோம் அதாவது இங்கே ஜீரோவை இன்ட்டு டென் பை டென் போட்டேன் மைனஸ் ஒன் இன்ட்டு டென் பை டென் போட்டால் மைனஸ் டூவையும் இன்ட்டு டென் பை டென் போட்டேன் அப்படி போடும்போது உங்களுக்கு இது கிடைக்கும் இப்போ இதுக்கு பிட்வீனில் இருக்கிறது பிட்வீனில் அப்படின்னும் போது ஆரம்பிக்கிறதையும் முடியறதையும் விட்டுடணும் அதுக்கு நடுவில் மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும் ஸோ அப்போ மைனஸ் டுவெண்ட்டி பை டென்னை விட்டுருங்க மைனஸ் ஜி சாரி ஜீரோ பை டென்னை விட்டுருங்க இது நடுவில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு அடுத்தது என்ன வரும்னா ஒன் வரும் ஸோ இங்கே மைனஸில் போகிறதால மைனஸ் ஒன் வரும் மைனஸ் ஒன் பை டென் மைனஸ் ஒன்னா இந்த மைனஸ் ஒன் கிடையாது இங்கே நம்ம டென் ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்பிளிட் பண்ணிவிட்டோம் ஜீரோக்கும் மைனஸ் ஒனுக்கும் பிட்வீனில் அப்போ ஜீரோக்கு அடுத்தது என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பை டென் அடுத்தது மைனஸ் டூ பை டென் அடுத்தது மைனஸ் த்ரீ பை டென் அடுத்து அப்படியே எண்டு வரைக்கும் போச்சுன்னா மைனஸ் நைன் பை டென் வரும் அடுத்தது மைனஸ் டென் பை டென் இந்த மைனஸ் டென் பை டென் தான் மைனஸ் ஒன் இதுக்கு அடுத்தது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் லெவன் பை டென் நெக்ஸ்ட்டு மைனஸ் டுவெல் பை டென் அதே மாதிரி மைனஸ் நைன்டீன் பை டென்னோட முடியும் அடுத்தது மைனஸ் டுவெண்ட்டி பை டென் அதுதான் மைனஸ் டூ ஸோ அப்போ இதுக்கு நடுவில் இத்தனை நம்பர் சொன்னால் அதில் ஏதாவது ஒரு ஃபைவ் ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம எதிர்பணும் அப்போ ரேஷனல் நம்பர்னால் இந்த மாதிரி நியூமரேட்டர் இருக்கணும் டினாமினேட்டர் இருக்கணும் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் இருந்தால் மட்டும்தான் அது ரேஷனல் நம்பர் அதாவது எந்த ஒரு நம்பரை பி பை க்யூ அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதுறமோ அதுதான் ரேஷனல் நம்பர் ஸோ அப்போ இதுக்கு நடுவில் நான் சொன்னதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைவ் நம்பர்ஸ் ஸோ மைனஸ் ஒன் பை டென் கமா மைனஸ் டூ பை டென் கமா மைனஸ் த்ரீ பை டென் எழுதிருங்க நெக்ஸ்ட் மைனஸ் லெவன் பை டென் மைனஸ் டுவெல் பை டென் எழுதிருக்கேன் ஸோ இந்த அஞ்சு நம்பர் தான் எதனும்னு கிடையாது இதுக்கு பிட்வீனில் இந்த ஜீரோ பை டென்னை விட்டுருங்க மைனஸ் டொண்ட்டி பை டென்னை விட்டுருங்க நடுவில் எத்தனை நம்பர் சொன்னோ அத்தனைலேருந்து ஏதாவது ஒரு அஞ்சு நம்பர் எழுதலாம் இது இல்லாமல் இன்னும் நிறையா நம்பர்ஸ் எழுதலாம் ஸோ அது எப்படின்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிச்சி பாருங்கள் டவுட் இருந்தால் கேளுங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு சம் வந்து மைனஸ் ஒன் பை டூ அண்டு த்ரீ பை ஃபைவ் இது ரெண்டுத்துக்கு நடுவில் அப்போ ஃபைவ் ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வின் மைனஸ் ஒன் பை டூ அண்டு த்ரீ பை ஃபைவ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பை டூ நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னாக்கா இங்கில டினாமினேட்டர் டூவாக இருக்குது இதில் டினாமினேட்டர் ஃபைவாக இருக்குது ஸோ ரெண்டுமே வந்து எனக்கு ஈக்குவலாகணுன்னா இந்த டினாமினேட்டர் ஃபைவ் இங்கே வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணிக்கிறேன் இந்த டினாமினேட்டர் டூவை இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணிக்கிறேன் ஸோ அப்படி இன்ட் பண்ணும்போது அப்போ மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு ஃபைவ் பை ஃபைவ் போட்டோன்னா எனக்கு என்ன கிடைக்குனா மைனஸ் ஃபைவ் பை டென் வரும் இங்கே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் டூவால் இன்ட்டு பண்ணி டிவைட் பண்ணுறேன் ஸோ த்ரீ பை ஃபைவை இன்ட்டு டூ பை டூ போடும் போது சிக்ஸ் பை டென் கிடைக்குது இப்போ எனக்கு ரெண்டு டினாமினேட்டர்மே ஈக்குவல் கண்டாக வந்துடுச்சு அதாவது டென்னு டென்னு வந்துருச்சு இங்கே மைனஸ் ஃபைவ் இருக்குது இங்கே ப்ளஸ் சிக்ஸ் இருக்குது ஸோ இதை நம்ம நம்பர் லைனில் எழுதுகிறோம் அப்படின்னாக்கா மைனஸ் ஃபைவ் பை டென்னு அதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னு நெக்ஸ்ட்டு மைனஸ் ஃபோர் பை டென்னு மைனஸ் த்ரீ பை டென்னு மைனஸ் டூ பை டென்னு மைனஸ் ஒன் பை டென்னு ஜீரோ அடுத்தது ஜீரோ மீன்ஸ் ஜீரோ பை டென்னு நெக்ஸ்ட்டு ஒன் பை டென்னு நெக்ஸ்ட்டு டூ பை டென் த்ரீ பை டென் ஃபோர் பை டென் ஃபைவ் பை டென்னு அடுத்தது சிக்ஸ் பை டென் வரும் ஓகேங்களா அப்போ சிக்ஸ் பை டென்னை விட்டுருங்க இந்த மைனஸ் ஃபைவ் பை டென்னை விட்டுருங்க பிட்வீனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் ஏதாவது ஒரு அஞ்சு நம்பர் மட்டும் தான் எழுத போகிறோம் இங்கே நான் பிட்வீனில் ஒரு ஃபைவ் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன் ஸோ மைனஸ் ஃபோர் பை டென் எழுதியிருக்கேன் மைனஸ் த்ரீ பை டென் ஜீரோ ஒன் பை டென் டூ பை டென் ஸோ உங்களுக்கு பிடிச்ச அஞ்சு நம்பர் எழுதலாம் இல்லை நீங்கள் ஆர்டராக கூட எழுதிக்கலாம் ஸோ இது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் டிவைட் பை ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் எப்படி எதிலாம்னாக்கா இன்ட்டு ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் போடலாம் அப்படி போடும்போது உங்களுக்கு 25 ஃபைவ் பை ஹண்ட்ரட் வந்துடும் இங்கே பாயிண்ட் இங்கே இருக்கிறதுனால பாயிண்ட்டை ரைட் சைடு கொண்டு வரும் அப்போ டிவைட் பை ஹண்ட்ரட் போட்டால் டேரெக்டாக போடலாம் ஸோ தேர்ட்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட் இப்போ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே எண்ட் ஆஃப் த டிஜிட் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு டூ டெசிமல் பிஃபோராக வந்துடும் ஸோ இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் பாயிண்ட் டூ ஃபைவாக டுவெண்ட்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட்னு பாயிண்ட் த்ரீ ஃபைவை தேர்ட்டி ஃபை பை ஹண்ட்ரட்னு இதெல்லாம் இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் பிட்வீனில் அஞ்சு நம்பர் ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட் கற்று டுவெண்ட்டி சிக்ஸ் பை ஹண்ட்ரடு அதுலேருந்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் பை ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு அதில் ஏதாவது ஒரு அஞ்சு நம்பர் ஸோ நான் ஆர்டராக எழுதிருக்கேன் டுவெண்ட்டி சிக்ஸ் பை ஹண்ட்ரடு டுவெண்ட்டி செவன் பை ஹண்ட்ரடு டுவெண்ட்டி எயிட் பை ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் பை தேர்ட்டி பை ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து ஹண்ட்ரட் தான் போகணும்னு அவசியம் இல்லை பை தௌசண்டும் போடலாம் இதை இன்னும் டென் டென்னாக ஈக்குவல் பர்சா ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டே போகலாம் ஸோ அது வந்து யுவர் சாய்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் மைனஸ் ஒன் பை டூ அண்டு மைனஸ் டூ பை த்ரீ இதையும் ஒரு ஒரு சிங்கிள் டெசிமல் தான் இருக்குது ஸோ அதனால் பை டென் போட்டுக்கிறேன் அப்போ இந்த பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ அப்படிங்கிறது டுவெல்லாக மாறிடும் ஸோ அப்போ மைனஸ் டுவெல் பை டென்னாக மாறிடும் இங்கே மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ பை டென்னாக மாறிடும் இப்போ இது ரெண்டுத்துக்கும் பிட்வீன்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைனஸ் டுவெல்லுக்கு அடுத்தது மைனஸ் டுவெல்லு ரைட்டில் இருக்கும் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ லெஃப்டில் இருக்கும் பை டென் போட்டாலும் அதே ஆர்டரில் தான் வரும் ஸோ அப்போ லெஃப்டில் வரும்போது டிக்ரீஸ் ஆகிட்டே வருது அப்போ இதில் பிக்கெஸ்ட் ஒன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டுவெல் பை டென் தான் பெரிய நம்பரு மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ பை டென்னு சின்ன நம்பர் சிறிய நம்பரு இப்போ பிக்கஸ்ட் ஒன் ஸ்மாலஸ்ட் ஒன்று கண்டுபிடிங்க பிக்கஸ்ட் ஒன் மைனஸ் டுவெல் பை டென்னு ஸ்மாலஸ்ட் டோன்னு மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ பை டென்னு இப்போ பிட்வீனில் இருக்கிற ஃபைவ் நம்பர்ஸ் எழுதும்போது இந்த டுவெலில் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு மைனஸ் தேர்ட்டீன் பை டென்னு மைனஸ் ஃபோர்டீன் பை டென்னு மைனஸ் ஃபிஃப்டீன் பை டென்னு மைனஸ் சிக்ஸ்டீன் பை டென்னு மைனஸ் செவன்டீன் பை டென் ஸோ இந்த ஆர்டரில் எழுதிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கணும்னா அன்லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட் கலரில் இருந்தால் உங்களோட ப்ரெஸ் பண்ணீங்க பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்